ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவுல பிரச்சனை. பக்கத்து நாட்டுக்காரர் இந்த நாட்டு மன்னரை தோற்கடிச்சிடறாரு, கொண்டுறாரு. மன்னருக்கு பிறகு இந்த நாட்டோட ராணுவ தளபதி ஜெனரல் தன் நாட்டோட கஜானால இருந்த தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கிளம்புறாரு. ஒரு கப்பல் நிறைய நிரப்பிட்டு கிளம்புறாரு. இன்றைக்காவது ஒரு நாள் இந்த தங்கத்தை வச்சு மறுபடியும் தன் நாட்டை மீட்க முடியும்னு நம்பிதான் அவர் கிளம்புறாரு, கப்பல் எடுத்துட்டு போறாரு. ஆனா விதியின் விளையாட்டு, மின்னல் வெட்டு பகுதினு ஒரு பகுதி இருக்கு, அங்க விடாது மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதான் மின்னல் வெட்டு பகுதினு சொல்றாங்க. அந்த பகுதியில கப்பல் போய்கிட்டு இருக்கும் போது ஏதோ நடந்துருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு காட்டல. இதுதாங்க இந்த படத்தோட இன்ட்ரோ. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கப்பல் நிறைய முழுக்க முழுக்க தங்கம், ஒரு கப்பல் நிறைய, அதோட மதிப்பு அப்போ எவ்வளவு லட்சம் கோடி இருக்கும்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த படத்தோட பேரு த பைரேட்ஸ், த லாஸ்ட் ராயல் ட்ரெஷர், கடைசி கஜானா. படத்தோட பேரு 2022 வந்த படம், கொரியன் மொழியில ரிலீஸ் ஆன படம். பிளாஷ்பேக் ஸ்டோரிய பாத்துட்டோம், இப்ப நடப்புக்கு வருவோம். நடப்புக்கு வந்தா இந்த கொரிய நாட்டுல சில திருட்டு பசங்க கடல்ல மறந்து வரக்கூடிய வரகு கட்டைக்கு மேல அப்படியே ரொம்ப நாளா அப்படியே மறந்து வராங்க. குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, எல்லா பேருமே திருட்டு பசங்க தான். இப்பயோ அப்பயோ இழுத்துட்டு இருக்காங்க. அந்நேரமா பார்த்து அந்த பக்கம் ஒரு கடற்கொள்ளையர்களோட கப்பல் வருது. நம்ம ஜாக் ஸ்பாரோ மாதிரி இங்க ஒரு பொண்ணு வரா, மரணம் தான் பக்கத்துல வந்துருச்சு, மரண தேவதை நம்மளை கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். பார்த்தா எல்லாம் கனவு. இந்த கடற்கொள்ளையர் கப்பலோட கேப்டன் தான் அவ, நான் இந்த திருடர்களோட கேப்டன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிறான். என்னதான் இருந்தாலும் அந்த காலகத்துல கடற்கொள்ளையர்கள்னா கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி, திருடர்கள்னா கொஞ்சம் ஏளனமா சீப்பா தான் பாப்பானுங்க. கப்பல்ல இப்ப ஸ்ட்ரென்த் டபுள் ஆயிடுச்சு. கடற்கொள்ளைகளோட எண்ணிக்கை, கூடவே இந்த திருட்டு பசங்களோட எண்ணிக்கை, அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு எட்டப்படல. அதுக்குள்ள பார்த்தா பக்கத்துல இன்னொரு ஜப்பான் கப்பல் வருதுங்க. அந்த கப்பலை பார்த்ததும் ஆல்ரெடி இவங்க பசியில் இருக்காங்க. அந்த கப்பல்ல சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், ஆடு மாடு இருக்கும், ஒரு கை பார்க்கலான்னு ரொம்ப குஷியா இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோ வேற ஓவரா கெத்து காட்டுறவரு, ஆளு கொஞ்சம் டம்மி தான். இப்ப கூட எங்க திருட்டு சங்கத்தோட திறமையை எப்ப நீங்க பார்க்க போறீங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் கடற்கொள்ளையர்களே, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா ஆளா கொஞ்சம் ஒரு மாதிரி அடிச்சதும் ஜர்க்காயி அந்த கைத்துக்கு இடையிலேயே எப்படி சொருகிட்டு உட்காந்துருக்கிறான்னு பாருங்க. அப்புறம் மறுபடியும் ரெடி ஆயிட்டான். திருடர்கள் எல்லாம் கத்தியோட தயாரா இருக்கிறாங்க. பக்கத்துல கப்பல் நெருங்கி வந்ததும் போர்ரா ஹூக்கன்னு ஹூக்க போட்டு, நான் சொல்லும் போது தயாரா இருங்க தாவுங்க அப்படின்னு ஒரு தாவ தாவுறாங்க. டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ரெண்டு கப்பலுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி கூட இருக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து தாவி இருக்கணும். முந்திரி கொட்டை அவசரப்பட்டு குதிங்கடா அப்படின்னு சொன்னதும் பின்னாடியே குதிச்ச திருட்டு பயல்க அத்தனை பேருமே கீழே தண்ணிக்குள்ள விழுந்துறானுங்க. நம்மால மட்டும்தான் ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த கப்பல்ல லேண்ட் ஆவான். ஆனா கையில கத்தி கூட எடுக்காம லேண்ட் ஆயிருக்கான். பக்கத்திலே ஒரு திருட்டு பைய தொங்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட இருக்கிற கத்தியை புடுங்கனா கத்தியோட உரம் மட்டும்தான் இவன் கைக்கு வரும். எல்லா பசங்களையும் இவனை ரவுண்டு கட்டுவாங்க, அங்கேயும் இங்கேயும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் முடிஞ்ச அளவு சமாளிச்சு சண்டை போடுறான். நம்ம ஹீரோயின் கேப்டன் இது வேலை கேட்காதுன்னு அந்த கைத்துல ஒரு ஹூக்க போட்டு சரசரசரன்னு இந்த பக்கத்துல இறங்கி வந்து சும்மா பட்டைய கிளப்பி எல்லாரையும் வெட்டு தள்ளுறான். இந்த பைய பாவமேன்னு கத்தி எடுத்து வீசுறான். கத்தி கைக்கு கிடைச்சதும் இப்ப என் திறமைய பாருன்னு சும்மா சொல்டு அடிக்கிறான். கத்தி கையில இருந்தாலும் பல பேரை தட்டி தான் தூக்குறான், சில பேரை தான் கத்தியால குத்துறான். ஒரு வழியா ஜப்பானிய வீரர்கள் நிறைய பேரை அங்கிருந்து அத்தனை பேரையுமே சரணடைய செஞ்சாச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு விசாரிச்சா அவங்க பேசுறது இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அவங்க பேசுறது ஜப்பானிய மொழி, இவங்க பேசுறது கொரிய மொழி. இவங்க கிட்டேயே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பான், ஜப்பான் மொழி தெரியும் சொல்லிவிட்டு அவங்க பேசுறத தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஜப்பானிய கப்பல்ல இருந்து ஒரு சின்ன பையன் ஊன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்டா அழுகிற சொல்றா அப்படின்னு மிரட்டினதும் நாங்க புதையலை தேடி வந்தோம்னு சொல்லிடுறான். புதையலா, எங்கடா இருக்கு அந்த புதையல்னு கேட்டதும் மேப்பை கை காட்டுறான். கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள மேப் இருக்கும். உடனே அந்த ஜப்பானிய கப்பலை பாவம் பொழைச்சு போங்கடான்னு விட்டுறாங்க. கொம்பை தூக்கிறானுங்க. உள்ள இருக்கிற மேப்பை செக் பண்ணி பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு குகையை காட்டுறாப்புல இருக்குது. கப்பல் நிறைய தங்கம், ஒரு கை பாத்திரலாம், புதையல் நமக்குத்தான் அப்படின்னு கடற்கொள்ளையர்களும் திருட்டு பசங்களும் எல்லாரும் ஒன்னாவே தங்கத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. கப்பலை இப்போ அந்த பக்கம் குகையை நோக்கி விடுறாங்க. மலை மேல குகை, வண்டியை நிப்பாட்டிட்டு மலை பக்கத்துல வந்து நின்னாச்சு. மேப்பையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. குகைக்கு அந்த பக்கம் போகணும் போல. சரி நான் முன்னாடி போறேன்னு ஹீரோ முன்னாடி போறான். பார்த்தா குகையோட அந்த எண்டுல ஒரு மாடு தனியா ஓடியாரும். மாட்டை பார்த்ததும் பசியில இவங்க பீஃப் கறி இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டணும்டா, வாங்கடா அப்படின்னு பசங்களை கூப்பிட திருட்டு பசங்கள் எல்லாம் உள்ள ஓடுவானுங்க. கண்மூடித்தனமா கடற்கொள்ளையர்கள் கூட்டம் ஓடாது. ஏன்னா ஹீரோயின்னு உத்தரவு போடல இல்ல, காத்துட்டு இருக்கிறாங்க. தூரமா இருந்து பார்த்தா முன்னாடி வந்தது ஒரு மாடு, ஆனா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நூத்து கணக்கான மாடுகள். அதுவும் படு வேகமா வெறிகொண்டு ஓடியாந்துகிட்டு இருக்குது. டே போகாதீங்கடா அப்படின்னு இவ கத்துவா, ஆனா அவங்களுக்கு கேட்காது. வெறிகொண்டு ஓடினவங்க வரக்கூடிய மாட்டு கூட்டத்தை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு திரும்ப ஓடியாருவாங்க. மித்த திருட்டு பசங்கள்லாம் ஓரளவு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனா நம்ம பைய ஒரு மாடு அவன் அப்படியே கொம்புல தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் பாப்பா என்னடா நடக்குது இங்கிறாப்ல, அங்கங்க குத்தி தூக்கி தள்ளினதுல ஃபுட்பால் விளாட்றாப்ல அந்த பயல விளாண்டு கடல் பக்கம் தள்ளி விட்டுருச்சு. அவ்வளவுதான், பையன் ஜோலி முடிஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேப் இவங்க கிட்ட இருக்குது, கொம்பு மட்டும் அந்த மேப்பை வச்சிருப்பாங்க இல்ல ஒரு கொம்புக்குள்ள, அந்த கொம்பு மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கும். பயபுள்ள அம்புட்டு தானு பார்த்தா சைடுல வளர்ந்த
ஒரு மரக்கலையில அவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அடிபட்டவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு போகும்போது ஒரு வழியா எக்கி மேல வந்துடுறாங்க. கையா குடுங்கடா அப்படின்னுவான். ஹீரோயின் பாத்துட்டு அப்படியே படுவேகமா பக்கத்துல வருவா. காப்பாத்தான் வராளன்னு பார்த்தா நல்லா உத்து பார்த்தா மேப் வச்சிருக்கக்கூடிய உரை அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பு தான் உண்மையான மேப். அதோட வெளிப்பகுதியிலேயே மேப் மாதிரி ஏதோ போட்டிருக்குது, ஏதோ எழுதி இருக்குது. கொம்பு எடுத்துக்கிறா. இவன் தான் அப்படியே கஷ்டப்பட்டு மேல எழும்பி வரான். கொம்பு தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல அப்படிங்கிறாப்புல ஒரு பார்வை பார்ப்பான். வந்த இடம் தப்பு, சரி நாங்க புதையில தேடி போறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போது போன தடவை வந்த பிரச்சனை இங்க வரக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கப்பல்ல யார் தலைவர் அப்படின்னு போட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப தெளிவா ஹீரோயின் சொல்லிடுறான், நான் தான் கேப்டன், நீ வேணா உப தலைவரா இருந்துட்டு போ, என்னோட அசிஸ்டன்டா இருந்துட்டு போ, கேப்டனோட அடுத்த பதவியை தாரேன்னு சொல்றான். ஆனா இவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆட்கள் எல்லாம் ஏன் கூட இங்க இருங்க போறவன் போட்டோம் அப்படின்னு சீனை போட்டா அத்தனை பேரும் அந்த பொண்ணு பின்னாடி தான் போறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் கூட ஆலவடு சாமின்னு கிளம்புறான். தனிமரமா நம்ம ஆளு நிக்கிறாப்ல. இவங்க எல்லாம் கப்பலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட வில்லு விடுறதுல கெட்டிக்கார ஒருத்தர் இருப்பான், வில் வித்த வீரன், மிகப்பெரிய பலம்னா அந்த பொண்ணுக்கு அவன் தான். அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கேரக்டரோட இன்ட்ரோ. இவர் யாருன்னா சூப்பரா சண்டை போறாருல, கெத்து காட்டுறாருல, தோத்து போன அந்த நாட்டோட அடுத்த வாரிசு மறுபடியும் தன் நாட்டை மீட்கிறதுக்காக ஒரு 500 பேரோட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு நல்ல தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த தோத்து போன வாரிசு கிட்ட இவன் தான் திறமைய காட்டுறான், வந்து டீல் பேசுறான். வெறும் 500-600 பேரை வச்சு என்னால பெருசா எதுவும் செய்ய முடியாது தம்பி அப்படிங்கிறாப்ல. உங்களுக்கு ஆள் பலம் வேணும், அதை விட உங்களுக்கு பணபலம் வேணும், தங்க வேணும். கஜானால இருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த தங்கம் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும், அதை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு மீட்டு கொடுக்குறேன். அந்த தங்கத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியும், இழந்த தேசத்தை உங்களால மீட்க முடியும், இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கங்க. ஆனா உங்க நாட்டின் ஒரு பகுதியை தனி நாடா பிரிச்சு அந்த குறுநாட்டுக்கு என்ன குறுநில மன்னனா அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீல பேசுறான். சரின்னு ஒத்துக்கிட்டு பொறுப்பை கொடுத்துறாங்க. சோ இப்போ வில்ல தங்கத்தை தேடி வரப்போறான். காலையில கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா இவங்க கிட்ட இருந்த அந்த கொம்பை காணோம். அதுக்கு பதிலா வேற ஒரு மேப் போட்டிருக்கு. எங்க நம்ம ஹீரோ விட்டுட்டு வந்தாங்களோ அந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு மேப். எவ்வளவு கொழுப்பு இருந்தா பைபிள்ல வந்து கொம்பை திருடிட்டு போயிருப்பான், தான் இருக்கிற இடத்த வேற மேப்பா போட்டு தைரியம் இருந்தா வாங்கடான்னு சொல்லுவான். அவனை ஒரு கை பார்க்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறான். ஆட்களோட கோவத்தோட கிளம்பி இங்க காட்டு பகுதிக்கு வரா. மேப்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த பகுதி ஒரு புலியோட கொகை. ஐயோனா அத்தனை பேர் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறானுங்க, இஷ்டத்துக்கு கப்பலுக்கு ஓடிட்டானுங்க. ஹீரோயின் கொஞ்சம் வழி மாறி அந்த பக்கம் போனா ஒரு குடிசை மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. உள்ள நம்ம பய தூங்கிட்டு இருக்கிறான். உசிப்பி விட்டு அவனோட பயங்கர சண்டை. ஏண்டா கொம்ப திருடுனா குர்ரா கொம்பு அப்படின்னு. கொம்பு என்கிட்ட இல்லமாங்கிறான். எங்கடா கொம்புன்னு கேட்கும்போது சின்ன பிளாஷ்பேக்குங்க. உண்மையிலேயே கொம்ப திருடுறதுக்காகத்தான் இவன் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு கப்பல்ல ஏறி இங்க வந்திருப்பான். கரெக்டா கொம்ப திருடிட்டு போற சமயம் அந்த டிரான்ஸ்லேட்டர் கிட்ட மாட்டுவான். டிரான்ஸ்லேட்டர் கீழே தள்ளி விட்டுவிட்டு இவனு எகிரி குதிச்சு ஒரு சின்ன படகுல தப்பிச்சு போவாங்க. கரைக்கு ஒதுங்கிடுவாங்க. அங்க வச்சு எப்பா மலைப்பகுதி, முன்ன பின்ன ஏதாவது விலங்குகள் கூட வர வாய்ப்பு இருக்கு, நீ மலை உச்சி வரைக்கும் நீ முன்னாடி போ, நமக்கு தேவையான இந்த ஐட்டங்கள் கொம்பு கும்பு இதெல்லாம் எடுத்துட்டு உன்னோட அடிமை நானு, நான் பின்னாடி இதெல்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். மேல போய் ரெண்டு கல் எடுத்து ரெண்டு தீப்பொறி வர்றாப்புல டப்பு டப்புன்னு உரசணும், எப்படி டப்பு டப்புன்னு உரசணும், அப்படி சிக்னல் கொடுத்தேன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஆளும் சரின்னு கிளம்பி போறாங்க. கொம்ப மட்டுமாவது எடுத்துட்டு போமே, எடுத்துட்டு போனா நீங்க ராஜாங்க, நீங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தை தூக்கிட்டு போலாமா, நீங்க போங்க, அடிமை எதுக்கு இருக்கிறேன், நான் தூக்கிட்டு வரேன்னு அருமையா பேசி நம்ம பயில அமுச்சு வச்சிடறான். இவனும் கஷ்டப்பட்டு மேல ஏறி போய் விடிய விடிய காலையில வரைக்கும் கல்லெடுத்து உரசறான் உரசறான் தீப்பொறி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த டிரான்ஸ்லேட்டர் வரவே இல்லை. நம்ம பயில ஏமாத்திட்டான். இவளும் ஏமாந்தா இவனும் ஏமாந்தான். ஆனா அவன் என்ன பண்றான், நாட்டுக்குள்ள போயிட்டு அதுவும் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி தான் ஒரு பெரிய வீரன் சூரியன் எல்லாம் சீனை போட்டு இந்த கொம்புல மேப் இருக்கு, அங்க போனீங்கன்னா ஒரு கப்பல் நிறைய தங்கம் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சீனை போடுறான். ஆனா இதெல்லாம் தேடி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, ஒரு 10,000 காசு கொடு, இந்த மேப் இருக்கிற கொம்பை நீயே வச்சுக்கோன்னு ஒரு புரோக்கர் கிட்ட டீல பேசுறாப்ல. புரோக்கர் கிட்டே இன்னொரு பொண்ணு இருப்பா, புரோக்கரோட பொண்ணு, அந்த சின்ன ஏரியாக்கு இளவரசன் சொல்லிட்டு தெரியவா, இந்த கொம்புக்கெல்லாம் அவ்வளவு காசா கொடுக்க முடியாதுன்னு வரப்ப, அப்பா குடுப்பா புரோக்கரப்பா அதெல்லாம் ஒருத்து புதையெல்லாம் சும்மாவா அப்படின்னு பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே கதை உடச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல ஹீரோ ஹீரோயினோட என்ட்ரி. பார்த்ததும் பயப்படல பதுங்குறான், பயப்படுறான். யாரு நம்ம டிரான்ஸ்லேட்டர், ஏன் பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா, எங்கடா கொம்புன்னு கொம்பு எடுத்துறானுங்க. அங்க இருந்து கிளம்பும் போது கூடவே அந்த டிரான்ஸ்லேட்டர் கூட கொஞ்சம் ஓரா பேசிக்கிட்டு இருந்த புரோக்கரோட பொண்ணு, அவளையும் சந்தேகத்தின் பேர்ல புடிச்சு வந்துடுறாங்க. ஹீரோ புரோக்கரோட பொண்ணு டிரான்ஸ்லேட்டர் மூணு பேரையும் கட்டி போட்டாங்க. பண்ண பாவத்துக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னதும் ஒருத்தன் வெட்ட வருவான். டிரான்ஸ்லேட்டருக்கு உச்சாவே வந்துடும், ஐயோ விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு கதர்வாப்புல. அப்ப நம்ம ஹீரோ தைரியமா டேய் வெட்டுறான் தான் முத என்ன வெட்டுங்கடான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அடுத்தபடி அங்க ஒருத்தர் இருப்பாரு, கையின்னு வச்சுப்போன, அந்த கை அவ்வளவுதானே உன் கழுத்தை ஒரே வெட்டில தூக்கிறேன் பாரு சொல்லிட்டு அப்படியே வெட்ட போவாங்க. பார்த்தா யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன கத்தியை ஒளி வச்சிருப்பான். ஆல்ரெடி கட்டை கட் பண்ணிட்டான். கத்தி கழுத்துக்கு வரும்போது அந்த சின்ன கத்தியை வச்சு தடுத்து அவனையே அச்சு போட்டு கெத்து காட்டுறார். ஒரு கயிறை பிடிச்சி விசுக்குன்னு அந்த பக்கம் போகும்போது ஹீரோயினோட ரூம் பக்கம் போய் விழுவான். அங்கதான் அந்த மேப் இருக்கிற கொம்பு இருக்குது. கொம்பை தூக்கிட்டு மேல போயிடுறான். பக்கத்துல வந்த கடலை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். கொம்பு வேணும்னா
எங்க தண்டனையை நிறுத்துங்க, புதையில தேடுவான், ஷேர் பண்ணி போன ஒரு டீல பேசுறான், ஹீரோயினும் ஒளிஞ்சு போட்டோம்னு சரின்னு ஒத்துக்கிறான். கொம்ப கையில கொடுத்துதான் ஒரு எத்து, சும்மா விளையாட்டுக்கு. இவ்வளவு படுத்துறவன குறைஞ்சபட்சம் கடலையாவது தள்ளி விட்டு அழகு பார்க்க வேண்டாமா? அதுதான் நடக்குது. தள்ளி விட்டவனை காப்பாத்துறதுக்காக ஏதோ தூக்கி போட்டு அவனை மறுபடியும் கப்பல்ல மேல ஏத்திக்கிறானுங்க. ஆனாலும் ரொம்ப கடுமையான வேலைகளை தான் இவங்களுக்கு கொடுக்கறாங்க. கீழே நிலக்கரியை போட்டு அப்படி சுத்தணும் இல்லையா, அந்த சுத்திர மேனுவல் வேலையா பாத்துட்டு இருக்காங்க. நல்லா வேலையை பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அந்த பக்கம் கொம்புல சுத்தி இருக்கிற அந்த மேப்பா ஏதோ கோடிங் மாதிரி எழுதியிருக்கு. அதை வந்து ஒரு துணியில நல்லா கரிய தடவி கொம்புல நல்லா சுத்தி அப்படியே மறுபடியும் பிரிச்சு எடுக்கும் போது அதுல வரக்கூடிய அந்த கோடு வேட குறியீடுகளை இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ கோடு வேடு போட்டு எழுதியிருக்குது. கொரிய நாட்டோட ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை படிக்க தெரியும், அந்த மாதிரி ஒரு கோடு வேடோட எழுதி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் படிச்சு பார்த்தா ஒன்னும் பிடிபடல. அந்த பக்கம் புதையல் எங்க இருக்குன்னு வாரிசு கேக்குது. புதையல் காணாம போனப்போ கூடவே ரெண்டு பேரும் சேர்ந்து காணாம போனாங்க. ஒன்னு புதையலை எடுத்துட்டு போன அந்த ராணுவ தளபதி, இன்னொன்னு ராணுவ தளபதியுடைய பொண்டாட்டி. புதையலோட தளபதி கப்பல்ல புதையல் எடுத்துட்டு கிளம்பி போனார். பொண்டாட்டி என்ன பண்ணாரு, மொட்டை போட வச்சு ஒரு புத்த பிச்சு மாதிரி இங்கேயே இருமான்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கிறார். இவன் ஒவ்வொரு புத்த கோயிலுக்கும் போய் அங்க மாறுவேஷத்துல இருக்கிற ஆளை தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடுறான். அந்த வகையில தளபதியுடைய பொண்டாட்டிய அம்பு விட்டு பிடிச்சிடறான். சித்திரவதை பண்ணி புதையல் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சிருக்கிறான். அந்தம்மாவும் பயந்துட்டு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நிழலே விழாத ஒரு கடல் குகை அப்படின்னு எழுதியிருக்கு. எங்க இவங்க அந்த ராணுவத்துல வேலை பார்த்தவன் தான் நம்ம பையன், நம்ம ஹீரோ. அவனுக்கு அந்த கோடுவரோட படிக்க தெரியும். இங்க படிக்கிறதுலயும் அதான் போட்டிருக்கு, நிழலே விழாத ஒரு கடல் குகையில புதையல் இருக்கிறதுன்னு எழுதியிருக்குது. புதையல்னு கூட எழுதல, நிழலே விழாத கடல் குகைன்னு இடத்த மட்டும் தான் எழுதியிருக்குது. அங்கேயும் அந்த பொண்டாட்டிய சித்திரவதை பண்ணி விசாரிச்சு மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு வில்லையாங்கிட்டு வரான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட உதவியினால இவங்களும் அந்த நிழலே வராத கடல் குகையை நோக்கி போறாங்க. ரெண்டு பேரும் படுவேகமா அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. கப்பல் ஓரளவு பக்கத்துல வந்ததும் இன்னொரு படகுல அந்த குகையை நோக்கி இவங்க போறாங்க. கடலுக்கடியிலேயே ஒரு நீர் சுழல், ஒரு ஆறு ஓடுதான். அந்த ஃப்ளோல இவங்க தண்ணிக்குள்ள போய் தான் அந்த குகையை அடைய முடியும். ஆனா ரொம்ப நேரம் மூச்சு முட்டாம இருக்கணும் இல்லையா, அதுக்காக காத்து பை மாதிரி ஒன்ன ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள காத்து அடைச்சு வச்சுட்டு ஏர் வேணும், காத்து வேணும்ன்றப்போ திறந்து சுவாசிச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிளான். ஆள் ஆளுக்கு எகிரி குதிச்சு ஒவ்வொருத்தரா போறாங்க. சில பேர் போமாட்டேன் அனுமதிப்பாங்க, எல்லாருமே தள்ளி விட்டாச்சு. கடைசியில நம்ம ஹீரோ, போங்கப்பா நான் படக பாத்துக்கிறேன், போங்க போங்கன்னு சீன போடுவான். ஹீரோயின் எகிரி வந்து அவனையும் இழுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. தண்ணிக்குள்ள அந்த ஃப்ளோவை பிடிச்சி ஒரு வழியா அந்த பக்கத்துல வந்து சேர்றாங்க. குகைக்குள்ளேயே வந்துட்டாங்க. நம்ம பயப்பாவம் அந்த காத்து பையை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம கொஞ்சம் சொதப்பிட்டு இருப்பான். மூடி சரியா டைட்டா இருந்திருக்கு, கழட்ட முடியல, மூச்சு முட்டி இருக்கும், மயங்கி கிடப்பான். இவ தான் செயற்கை சுவாசம் கொடுத்து நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாத்துறாங்க. குகைக்குள்ள சல்லடை போட்டு தேடி பாக்குறாங்க, எந்த பக்கம் தேடினாலும் புதைகள் கிடைக்கல. அவ்வளவுதானா, எல்லாம் வேஸ்டான, எல்லா பேரும் ரொம்ப வெக்ஸாய் போய் பேசிட்டு இருக்கிற சமயம் நம்ம ஹீரோ அவனோட தலைமுடி அசைறத பாக்குறான். அப்போ இந்த பக்கத்துல ஏதோ காத்தடிக்குது, ஒரு வெற்றிடம், ஒரு ரூம் ஏதோ ரகசியமா இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினோட முடிய பிடுங்கி அந்த ஒத்த முடி காத்துல எப்படி அசைதுன்னு செக் பண்ணிட்டு எந்த பக்கத்துல அந்த ரகசிய அறை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதே சமயம் ஹீரோயினோட கை ஒருத்த இருப்பான்ல, அவன் எப்படி எங்க தலைவியுடைய முடிய நீ பிடிச்சிருக்கலான்னு சீன போடுவான். வாடா ஒரு கை ஒரு கை பாக்கலான்னு சீன போடுவான். வா ஒத்தக்கத்தக்கரை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மல்யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே அந்த பயல பிடிச்ச கையை தூக்கி வீசி எரிவாரு பாருங்க, பக்கத்துல டம்மியா இருந்த கல்ல உடைச்சுக்கிட்டு காத்து வந்த அந்த ரூம் பக்கம் போய் விழுகிறான். அந்த ரகசிய அறையில போய் பார்த்தா பெட்டி பெட்டியா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சுன்னு ஒவ்வொரு பெட்டியா ஓபன் பண்ணி திருடர்களும் கடற்கல்லூரிகளும் ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. நிறைய வெள்ளி குத்துவிளக்கு, வெள்ளி பாத்திரம், வெள்ளி காசுன்னு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதுவே போதுங்கிறாப்புல குஷியா இருப்பானுங்க. ஏய் இதெல்லாம் வெள்ளிப்பா, தங்கம் எங்கப்பா அப்படின்னு கேக்குறான். ஒரு தங்க காசோட வேல்யூ பெறுமா இந்த வெள்ளிகள் எல்லாம், இதை விட அதிகமா தங்கம் இருக்குது, அதுதான் நமக்கு முக்கியம்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பாப்ல நம்ம ஹீரோ. சரி அப்போ மேட்டர் ஏதோ ஓரளவு உண்மையானு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பெட்டி பெட்டியா இங்க வெள்ளி இருக்கு, அப்ப தங்கத்தை வேற எங்கேயோ ஒளி வச்சிருக்காங்கன்னு ஓரளவு நம்ம கணிக்க முடியுது. ஆனா அதுக்கு எப்படி போறதுன்னு இங்க இருந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் இருக்கணும், ஏதாவது மேப் இங்க கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அங்க ஒரு கொடி மாதிரி இருக்கும், சிங்கத்தோட முகம் மாதிரி ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது நல்லா உத்து பார்த்தா வேற என்னவோ தெரியறாப்புல இருக்குல்ல அப்படிங்கிறான். என்ன தெரியுதுன்னு ஹீரோயின் கேப்பா, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்கிறான். தலிக்க அப்படின்னு இந்த பொண்ணு நல்லா உத்து பாக்குறா. உத்து பார்த்தா அவளுக்கும் ஒன்னும் பிடிவிட மாட்டேங்குது. ஃபுல்லா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா, அதுக்குள்ள பார்த்தா நிலநடுக்க மாதிரி ஏற்படுது. ஏதோ இடிஞ்சு இடிஞ்சு மேல இருந்து மண்ணெல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. பதறாதீங்க பதறாதீங்க, பொட்டியெல்லாம் எடுத்து கட்டுங்க, நம்ம கப்பலுக்கு போகலாம்னு பேசிட்டு இருக்கும் போதே நிலப்பரப்போட அந்த பக்கத்துல பெரிய பெரிய பாம்ஸ் வச்சு குகையில ஒரு பெரிய பிளவையே ஏற்படுத்தி அசால்ட்டா இந்த பக்கத்து வழியா மலை பக்கத்துல வழியா நம்ம வில்ல உள்ள வரான். அவங்க அங்க பாம போட்டு வெடிக்கிறதுனாலதான் உள்ள சேதாரம் அதிகமாயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஏறி குதிச்சு வாங்க வாங்க கப்பலுக்கே போயிடலாம்னு கிளம்பிட்டு இருக்கிறானுங்க. ஹீரோயின் மட்டும் அந்த புகைக்கு மத்தியில வில்லம் பக்கத்துல எகிரி போய் சண்டை போட ஆரம்பிப்பா. அவங்க திருப்பி சண்டை போடுவானுங்க. நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்காக உள்ள போவான். மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க,
போறாங்க, சண்டை போடுறாங்க. வில்லன் கொஞ்சம் தாறுமாறா தான் சண்டை போடுறான், வில்லனோட ஆட்களும் திறமையா தான் சண்டை போடுறாங்க. ஆனாலும் நம்ம ஆட்களை சும்மா சொல்ல முடியாது, அருமையா சமாளிச்சு சண்டை நடந்துகிட்டு இருக்குங்க. அப்ப மேல இருந்த ஒரு கல்லு கீழே விழும்போது நம்ம ஹீரோயினோட தலையில விழுந்துருது. சம்பவ இடத்துலயே அவன் வாங்கிடுறா ஹீரோயின். ஹீரோயினை குத்த வருவாங்க. அந்நேரமா பார்த்து அந்த வில்வித்தை வீரன் இருக்கிறான்ல, அவன் ஓடியாந்து அவர்களோட சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்ப அவனையே வெட்ட வரும்போது நம்ம ஹீரோ குறுக்க பூந்து, முத இந்த பொண்ணை காப்பாத்திட்டு உள்ள போ, தனிக்குள்ள போ, நான் பின்னாடி வரேன் சொல்லிட்டு அவங்கள அமிச்சு வச்சிடறான். இங்க ஒரு 10 பேருக்கு மேல இருக்கிறாங்க, எல்லா பேரு கூடயும் ஒத்த ஆளா சண்டை போடுறான். தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சு பொண்ணை தூக்கிட்டு அந்த பக்கத்துல வில்வீரன் போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வில்லன் கூடயே நம்ம ஹீரோ சண்டை போடக்கூடிய ஒரு சூழல். நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இரு அப்படின்னு கொஞ்சம் உத்து பாக்குறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒத்தர ஒத்தர பாத்துக்கிறாங்க. பார்த்த பின்னாடிதான் தெரியுது இவங்களுக்குள்ள ஒரு பழைய பகை ஒண்ணு இருக்குண்டு. திருட்டு நாயே அப்படின்னு கோவத்தோட சண்டைக்கு வரான். அந்த பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ராணுவத்துல ஆபீசரா ஒரு வீரனா நம்ம ஹீரோ வேலை பார்த்திருப்பான். அவங்களுக்கு துணையா தான் வில்ல உங்களுக்கு துணையா சண்டை போடுறேன், உங்க எதிரியோட தலையை வெட்டி வீசுவேன், தளபதிகளோட தலையை வெட்டி வீசுவேன், எனக்கு ஒரு சின்ன நாடு ஒரு குறுநில மன்னுங்கிற பதவி வேணும்னு அப்பயே டீல போட்டுட்டு அந்த வேலையா இறங்கியிருப்பான். எதிரி தளபதியுடைய தலையை வெட்டிட்டு கொண்டு வந்து தனியா போடுவான். ஆனா அப்போ ஆபீசரா இருந்த நம்ம ஹீரோ அதை பார்த்து சந்தோஷப்படல. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எதிரி தளபதியுடைய தலையை வெட்டுறதுக்காக இவன் போனான்ல சண்டையில, இவங்க சைட்லயும் பலத்த சேதாரம். இவங்க கூட தன் வீரர்களையும் சக வீரர்களை அனுப்பி வச்சிருப்பாப்ல நம்ம ஹீரோ. அவர்களுக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கும். எதிரி தளபதியின் தலையை விட நம் வீரர்களோட தலை ரொம்ப முக்கியம், அடிபட்டவங்களை காப்பாத்தணும், அடிபட்டவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு தூது அமைச்சிருப்பாரு. ஆனா நான் ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டேன், இப்ப திரும்பி போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவன் சொல்லுவான். தூது வந்தவனும் ஆபீசரோட உத்தரவை கேட்டு நடக்கிறதுதான் உன் வேலை, சொல்றத செயின் சீனை போட்டதும் காயமா கிடக்கிறவங்க தானே உனக்கு பிரச்சனை, இதோ பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க காயமா கிடந்த வீரர்கள் எல்லாத்தையும், இவங்க நாட்டு வீரர்கள் தான், எல்லா பேரையுமே வெட்டி கொலை பண்றாங்க. இப்ப இங்க காயத்தோட உசுருக்கு போராடிக்கிட்டு யாருமே இல்ல, தளபதியுடைய தலையை எடுத்துட்டு தான் வருவேன்னு சொல்லிவிட்டு விறுவிறுவிறுன்னு இவன் கிளம்பி போறான். அப்படி போனவன் தான் தளபதியோட தலையை எடுத்துட்டு இங்க வந்திருக்கிறான். என்னதான் இருந்தாலும் உத்தரவை மீறிட்டேன், நம்மோட சக வீரர்களையே நீ கொலை பண்ணிருக்கிற, இந்த மாதிரி ஒரு ஆளு குறுநில மன்னராவதற்கு ஒரு காலமும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், நீ பண்ண பாவத்துக்கு உன்னை துரோகியா அறிவிக்கிறேன், உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ வில்லன் கூட அப்பயே சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. அன்னைக்கு அந்த மேட்டரை மட்டும் பெருசு பண்ணாம இருந்திருந்தா அப்பவே குறுநில மன்னனா வில்லன் ஆயிருப்பான். ஹீரோனாலதான் அந்த பதவி அவனுக்கு அப்பவே கிடைக்காம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் செகண்ட் டீல போட்டு புதையில கொடுக்குறேன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாப்ல வாரிசு கிட்ட. அந்த கோவத்தை இன்னும் கட்டுறாரு. சண்டை படுஜோரா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல பின்னாடி தண்ணியில சண்டையில ஒரு விழ போற சமயம் பெட்டி எல்லாத்தையுமே ஒரு கயர் போட்டு ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயரை புடிச்சுக்கிட்டு உள்ள விழுந்துடுறான். விழுந்த போர்ஸ்ல வெயிட்டா இருக்கிற அந்த பெட்டி இவனை இழுத்துக்கிட்டு போகுது. காயத்தை புடிச்சுக்கிட்டு இவனும் சரசர சரசரன்னு கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறான். நல்ல வேலை அந்த செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடிய அந்த காத்து பானை இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு தான் போயிருப்பான் காத்து பையோட. பின்னாடியே நம்ம வில்லனும் ஏறி குதிச்சு இவனை பிடிக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஜஸ்ட் மிஸ்ல அவர் திரும்பி போறார். காரணம் என்னன்னா அவர்கிட்ட அந்த காத்து பை இல்ல, இவங்கிட்ட இருக்குது. அதே சமயம் வெயிட் பிடிச்சி அவனை இழுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு ஆள் வந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும் பெட்டிகள் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போறதுக்கு. உதவி கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் உள்ள குதிச்சு அவளும் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்திருப்பா கப்பல்ல இருந்து. அந்த கயிறை இந்த புதையலோட சேர்த்து கட்டிடணும், இந்த வெள்ளி பாத்திரங்களோட சேர்த்து கட்டிடணும். கட்டிட்டா மேல இருக்கிறவங்க பிடிச்சி இழுத்துருவாங்க. அந்த முயற்சியில இருக்கிறா. ஆனா அந்த முயற்சியும் தோல்வி அடையுது. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டு இருந்தவ மூச்சு திணறி அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்மால காத்து பையில இருந்து காத்த சுவாசிச்சுட்டு புதையல் போனா பரவாயில்லன்னு விட்டுவிட்டு, தங்க புதையல் இல்ல வெள்ளி புதையல், வேல்யூ கொஞ்சம் கம்மி தான், அதை விட்டுட்டு இவளை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் முத்தம் கொடுத்து செயற்கை சுவாசம் கொடுத்து அவளை காப்பாத்துறான். அதே சமயம் அங்க நிறைய மீன்கள் சுத்த ஆரம்பிக்கும். இவ வேற மயங்கிக்கிட்டு கீழே போய்கிட்டே இருக்கிறான். இவளை விட்டுட்டு தனியா போறதுக்கு நம்ம ஹீரோக்கும் விருப்பம் இல்ல, அவனும் கூடவே சேர்ந்து சாகிறதுக்கும் தயாராயிட்டான். ஆனா அங்க இருக்கக்கூடிய மீன் கோட்டத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு திமிங்கலம் அப்படியே வாய பொழந்துகிட்டு வருங்க. மொத்த மீன் கூட்டத்தோட சேர்த்து நம்ம பசங்களையும் முழுங்கிட்டு போயிடுது. கப்பலையும் லைட்டா சேதப்படுத்திட்டு தான் போகும். என்னடா நடக்குதுன்னு பாப்பாங்க. கொஞ்ச தூரம் போன பின்னாடிதான் திமிங்கலத்தோட மேல்முக்கு வழியா தேவையில்லாத ஐட்டத்தை அது ஊதித்தள்ளும். அப்படி முத நம்ம ஹீரோவை ஊதித்தள்ளுது. அங்க ஊதுது கப்பல்ல வந்து விழுகிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயினையும் ஊதித்தள்ளுது. அவளும் கப்பத்துல வந்து நம்ம கப்பல்ல தான் வந்து விழுவா. ரெண்டு பேரும் விழ போற சமயம் கரெக்டா நம்ம டிரான்ஸ்லேட்டர் அங்க நிப்பான். அவன் மேல விழுந்து எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. நீங்க ரெண்டு பேர் வந்துட்டீங்க, அந்த வெள்ளி ஐட்டங்கள் எல்லாம் எங்கன்னு கேட்டா மொத்தமும் மீனோட திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லுவான். அப்போ மறுபடியும் அது ஒரு தும்மல் போடும். வெள்ளை கடல்ல அப்படியே நிறைய பறந்து கப்பலை நோக்கி வரும். ஆஹா ஆஹா, வெள்ளி பாத்திரமெல்லாம் வருது வருதுன்னு சந்தோஷமா காத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வர்றதெல்லாம் வெறும் மீன் தான், வெள்ளி வெளியில வரல, திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு போல. போச்சே போச்சேன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அங்க வச்சு குகையில இருக்கும்போதே அந்த கொடியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஒன்று நோட் பண்ணியிருப்பான், அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். டிரான்ஸ்லேட்டருக்கு நோட் பண்ணும்போது இரு அந்த கொடியில் இருக்கிறதே ரகசிய மேப்புங்கிறது அவனுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஓரளவு குத்துமதிப்பாக கணிச்சிருப்பான் எந்த ஏரியாவை இந்த மேப்பு காட்டுதுன்ட்டு. பக்கத்தில் அந்த புரோக்கர் பொண்ணு இருப்பான், அவளும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். அந்த கொடியை தான் டிரான்ஸ்லேட்டர் தேடிக்கிட்டு இருக்கிறான். நடந்த சண்டையில் அது மிஸ் ஆயிருக்கும்.
ஐயையோ போச்சே போச்சேன்னு அவன் கமுக்கமா அழுவான். ஆனா அதே கொடி இங்க நம்ம வில்லனுக்கு கிடைக்குது. உத்து பார்த்தா உள்ள மேப் இருக்கிறத அவரு நோட் பண்ணிட்டாப்ல கொடிக்குள்ள. ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு திமிங்கலத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்தால அப்ப மயங்கினவதான். ஏதோ ஒரு நெருப்பு டிராகன் மாதிரி ஒண்ணு வந்து இவங்க அப்படியே எரிக்கிறாப்ல ஒரு கனவு கண்டுட்டு அப்படியே பயந்து போய் எந்திரிப்பா. எந்திரிக்கும் போது இவளோட ரூம்ல இவளோட பெட்டி டிரெஸ் எல்லாத்தையுமே நோட்டம் விட்டுட்டு இருக்கிறா அந்த புரோக்கர் பொண்ணு. எந்திரிச்சதை பார்த்துட்டு பயந்துகிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு, ஒண்ணுமில்ல சும்மா அடுக்கி வைக்கலாம், அங்கங்க அப்படியே கிடக்குது, அழகா உங்களுக்காக அடுக்கி வைக்கலாம்னு பார்த்து என்ன சீன போடுவா. ஒண்ணும் பரவாயில்ல, எடுத்தெல்லாம் உனக்கு தான் வச்சுக்கோ, நான் ஒரே பொண்ணு, கிடைக்கிற எல்லா பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட ஐட்டங்களையும் நான் இங்கதான் வச்சிருக்கிறேன், பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோன்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதலா பேசுவாங்க நம்ம ஹீரோயின். தட்டி கொடுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா ஃப்ரீயாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுப்பா. பார்த்தா மோதிரம் கீழே விழும், இன்னொரு தட்டுனா வளையல் கீழே விழும், இன்னொரு தட்டுனா ஏகப்பட்ட ஐட்டங்களை ஒளி வச்சிருப்பா உள்ள, எல்லாம் புது புதுன்னு கீழே வருது. அப்பயும் கோவப்படலையே, பரவாயில்ல நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறாப்ல ஃப்ரீயா விட்டுறா. இது அந்த புரோக்கர் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. பரவாயில்ல, தங்கமான கேப்டனா நமக்கு இருக்காங்களே அப்படின்ட்டு. இனி நான் உங்களுக்கு லாயலா விசுவாசத்தோட இருப்பேன்றா. அவளுக்கு அறகுறையா ஞாபகம் இருக்கு, தண்ணிக்குள்ள தன்னை காப்பாத்தினது நம்ம ஹீரோ தான்ட்டு. அதே மாதிரி நாம பார்த்த அந்த கொடியில தான் மேப் இருந்திருக்கு, நாம அதை சரியா பார்க்காம விட்டுவிட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த கொடியை எடுக்கணும்னா மறுபடியும் நாம அந்த குகைக்கு போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த புரோக்கர் பொண்ணு இப்ப விசுவாசமானவளா மாறிட்டா இல்லையா, அவ வந்து, எப்பா டிரான்ஸ்லேட்டர், நீ அந்த மேப்பை பார்த்ததை நான் பார்த்தேன், ஒழுங்கா மேப் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னா இவன் இல்லையே இல்லையேன்னு சமாளிப்பான். எல்லா பேரும் ஒரு பார்வை பார்ப்பாங்க, மிரட்டுவாங்க. மாட்டிக்கிட்டனா, சரி ஓகே உண்மைதான், நான் மேப்பை பார்த்தது நிஜம், ஆனா அந்த மேப் இப்ப என்கிட்ட இல்ல, நடந்த சண்டையில அங்கேயே நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், உள்ள இருந்த ஐட்டத்தை நான் பாத்துட்டேன், எந்த ஏரியால அந்த புதையல் இருக்குங்கிறது எனக்கு தெரியுங்கிறான். சொல்றா அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லல கொண்டுடுவோன்னு மிரட்டுறாங்க. அந்த ஏரியாவில சின்ன வயசுலயே இவன் இருந்திருக்கிறான். அந்த மின்னல் வெட்டும் பகுதியில இவனோட கப்பலும் ஒரு கட்டத்துல மாட்டியிருக்கும், எப்படியா அங்க இருந்து அனாதையாகி பல பேர் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேட்டருங்கிட்டு வந்து சேர்ந்திருப்பான், கடற்கொள்ளையனா ஆயிருப்பான். அவனுக்கு அந்த ஏரியா தெரியும், மின்னல் வெட்டு பகுதிக்கு எப்படி போகணும்னு. அந்த மின்னல் வெட்டு பகுதியை தான் அந்த கொடிக்குள்ள மேப்பா வரைஞ்சிருந்தாங்க என்ன கரெக்டா சொல்றாங்க. மின்னல் வெட்டு பகுதியா, அங்க நூத்துக்கணக்கான மின்னல் எப்பவுமே வெட்டிக்கிட்டு இருக்குமே, ஆனா அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, வெறும் புரளையாத்தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், அது நிஜமானு கேட்டா நிஜங்கிறான், வலி தெரியுங்கிறான். சரி வலிய சொல்லுடான்னா வலிய சொல்ல மாட்டேங்கிறான். சீன் போடுறான். இந்த பக்கம் வாரிசுகிட்ட இருந்து ஒரு கப்பலை வாங்கிட்டு கூடவே பீரங்கி குண்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படி வெடிக்கணும் அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல நம்ம வில்ல. புதையில தேடி இவர் இங்கிட்டு கிளம்பிட்டாரு, அந்த கொடியில மேப் இருக்கு, அதை வச்சு போய்கிட்டு இருக்கிறாரு. மின்னல் விட்ட பகுதிக்கு போனா அங்க வெட்டக்கூடிய மின்னல் பட்டே நம்ம செத்து போயிடுவோம், பயமா இருக்கு நான் போமாட்டேன்னு இது பண்ணிட்டு இருப்பான், சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்குடா தங்கிட்டு இருக்கிற, சொல்லணும்னா கேப்டன் ஆக்கணும்னு வேணும்னா சொல்லு, கேப்டன் ஆக்கிறோம், எங்களை கூட்டு போனா போதும்டா அப்படிங்கிறாப்புல ஹீரோ ஒரு பிட்ட போட்டதும் அவனுக்கே அந்த நினப்பு இல்ல, இப்ப ஐடியா நல்லா இருக்கே, எல்லாரும் என்ன கேப்டன் ஆக்குங்க, அப்பத்தான் அவங்களை கூட்டு போவேன்னு சீன போடுறாப்ல டிரான்ஸ்லேட்டர். எல்லாருமே தங்க புதையில வேணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் கேப்டனை பாக்குறாங்க என்ன பண்றதுன்ட்டு. கேப்டனும் சரி ஓகே நாம ஓட்டெடுப்பு நடத்துவோம், ஓட்டெடுப்புல பெரும்பான்மையினர்கள் அந்த டிரான்ஸ்லேட்டரை கேப்டன் ஆக்கலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா அவனே கேப்டனா இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்லங்கிற சரின்னு ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. பார்த்தா ஓட்டெடுப்புல நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஜெயிச்சிடறான், ஏன்னா எல்லாருக்கும் தங்கம் தான் வேணும். உடனே நான் தான் புது கேப்டன், நான் தான் புது கேப்டன் கப்பலோட உச்சியில நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்ம டிரான்ஸ்லேட்டர். கேப்டனா இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, மீனை வெட்டுற வேலையோ கொடுத்துருக்காங்க, சமைக்கிற வேலையோ கொடுத்துருக்காங்க. அப்பையும் கேப்டன் கேப்டன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, அதான் கேப்டன் இல்லன்ட்டீங்கல்ல, வேணும்னா சமயக்காரின்னு கூப்பிடுங்கன்னு காண்டா மீனை வெட்டிக்கிட்டு இருக்கிறா. ஓட்டெடுப்பு எதிரா போட்டதுல கொஞ்சம் கோவத்துல இருக்கிறா போல. அந்த பக்கம் பார்த்தா புது கேப்டனா இருக்கிறாப்ல நம்ம டிரான்ஸ்லேட்டர், அவரு ஓவர் பந்தா கட்டிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப நேரமா மேல இருந்து நான் கேப்டன் ஆயிட்டேன்னு குஷியா சும்மா பராக்க மட்டும்தான் பாத்துட்டு இருக்கிறார். போக வேண்டிய திசையவே மாத்தி வண்டி போய்கிட்டு இருக்கு, அதையே கவனிக்கல. இன்னொருத்தவன் கவனிச்சு சொன்னான்னா, இவ்வளவு நேரம் ஏண்டா சொல்லலன்னு கேக்குறேன், இவ்வளவு நேரம் நீ தாண்டா மேல இருந்த அப்படிங்கிறாரு அவரு. ரொம்ப பேசுற, இவனுக்கு சோறு போடாதீங்கிறாப்ல நம்ம புது கேப்டன். அந்த பக்கம் சமயக்காரி வேலை கொடுத்துட்டாங்க இல்ல நம்ம ஹீரோயினுக்கு, அவ ஏதோ ரெடி பண்ணி கொடுக்கறா. மேல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க. கேப்டனுக்கு கேப்டனா இருக்க மட்டும்தான் தெரியும், சமையல் வேலை கொடுத்தது தப்பா போச்சேங்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்ல பேர் எடுக்கணும்ல, சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குன்னு கஷ்டப்பட்டு முழுங்குறான். அப்படியா நல்லா இருக்கா, இந்தா இன்னொன்னு ஸ்பெஷலா ரெடி பண்றேன் சாப்பிடுன்னு இன்னொன்னு கொடுத்து இன்னும் பயமுறுத்துறா அவ. அந்த பக்கம் தன்னோட கட்டில் காலை தானே உடச்சு விட்டு அந்த புரோக்கர் பொண்ணு நம்ம வில்வித்த வீரனை கூட்டிட்டு வரா, சரி பண்ணி கொடு சரி பண்ணி கொடுன்னு பெட்ரூம் பக்கம் எழுந்துட்டு வரா. ஆனா அதே சமயம் உடஞ்சதை நான் சரி பண்ணிட்டேன்னு உள்ள சரி பண்ணி முடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். உடனே அவனும் கிளம்பி போயிடுறான். அட போமா, இந்த காலை உடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கடைசியில எல்லாத்தையும் எடுத்து விட்டேன்னு சொன்னதும் ஓ அப்படி வரையா, நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது, இனிமே குறுக்க வரலப்பா அப்படிங்கிறாடு நம்ம கேப்டன். நீங்க மட்டும் என்ன, எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ இருக்கும் போதெல்லாம் உதட்டுல ஏதோ சிவப்பு கலர்ல பூசிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு நம்ம பயம் மேல ஏதோ விருப்பம் அப்படின்னு தெரிய வருதுங்க. அவனும் தலை அப்படியே பரட்ட மாதிரி இருக்கும், இன்னைக்கு என்னமோ நல்லா எண்ணெயை தேய்ச்சு ஒரு மாதிரி வாரி வச்சிருக்கிறான்.
பாக்குறாப்ல இருக்கிறான். டைட்டானிக் படத்துல வர்றாப்ல ரெண்டு பேரும் மேல இருந்து மனசை விட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த கொடியில இருந்த ரகசியமா இருந்த அந்த மேப்பை வச்சு மின்வெட்டு பகுதியை நோக்கி வில்லனோட ஆட்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. மின்னல் வெட்டு பகுதிக்கு பக்கத்துல வந்தாச்சு. மேகம் ஒரு மாதிரி கருக்க ஆரம்பிக்குது. கீழ இருந்து சுட சுட தண்ணி அப்படியே மேல வருது, கொதிக்குது கடல் தண்ணியே. இந்த மாதிரி சூழல்ல நான் சொல்றத செய்யணும்னு நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வந்தா, இல்ல இல்ல நீ கேப்டன் கிடையாது, நான் தான் புது கேப்டன், நான் சொல்றத நீ செய்ய அப்படின்னு அவன் வம்புழுக்கிறான். இந்த கேப்ல மின்னல் வெட்ட ஆரம்பிச்சிருது. அங்க அங்க பலார் 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 பலார்னு மின்னல் தட்டிக்கிட்டே இருக்கும். என்னடாது எல்லா பக்கத்திலயுமே மின்னல் அடிக்குதுன்னு இவங்களுக்கு ஒரே குழப்பம். இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இவங்களுக்கு போது போதுன்னு ஆகுது. அதே சமயம் அந்த பக்கத்துல வில்லங்களோட கப்பல் வருது இல்ல, அவங்க கொஞ்சம் முன்னோடையே விவரமா வராங்க. மின்னல் வெட்டுறது இவங்க கப்பல் மேல படாதபடி மின்னலை ஈர்க்கக்கூடிய தகரங்களை பட்டை மாதிரி ரெடி பண்ணி மேல அப்படியே பறக்க விடுறானுங்க. அதுலதான் படுதே ஒரே இவங்களோட கப்பலுக்கு சேதாரம் இல்ல. ஆனா இந்த பக்கம் சேதாரம் ரொம்ப ஹெவியா இருக்குது. நம்ம புது கேப்டன் ஐயோ காப்பாத்துக்கடான்னு அடிச்சு வீசப்பட்டவன் கப்பல்ல இந்த பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கான். ஆளு மாட்டினாண்டா அப்படின்னு தோணுது. நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஒரு வழியா கப்பலை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றான். இவன் கரெக்டா வில போற சமயம் ஒரு கயிறை பிடிச்சு தொங்கிக்கிட்டே வந்த நம்ம ஹீரோ தான் இந்த பயல ஒரு வழியா பிடிச்சு டே மேல ஏறி வந்து என் கழுத்த போடுறா அப்படின்னு சொன்னதும் கழுத்து நெருக்கிறாப்புல பிடிக்கிறான். டே அப்படி இல்லடா அப்படின்னு கத்துறான். அப்புறம் கொஞ்சம் பொத்துனாப்புல பிடிக்கிறாரு. ஆனா ரெண்டு பேரும் வெயிட்டும் தாங்க முடியல, காப்பாத்துங்க வில போறோம்னு கத்துவாப்புல. ஆனா அடுத்த சில நிமிடத்துல பார்த்தா அந்த சூழல் அப்படியே மாறி போயிடுதுங்க. மின்னல் வெட்டிக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாயிடுது. கடல்ல சீற்றமும் குறைஞ்சு நார்மல் மோடுக்கு வந்திருக்கதை பார்க்க முடியுதுங்க. மேகமூட்டத்துக்கு வெளியில இவங்க வந்துட்டாங்க. அப்பாடா தப்பிச்சோம்டான்னு இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்குது. மின்னல் வெட்டு பகுதியில் இருக்கிற ஒரே தீவுங்க ஒன்று இருக்கு. அந்த தீவுல தான் புதையல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு சின்ன படகு எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்பி வராங்க. தீவுக்கும் வந்தாச்சு. தீவு ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய தீவா தான் இருக்குது. எரிமலை கூட தீவுல மேல இருக்குது. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், புதையல் எங்கன்னு கேட்டா கேப்டனும் தோண்டிதான் பாக்கணுங்கிறான். மேப்ல இது வரைக்கும் தான் பார்த்தேன், இதுக்கு அப்புறம் என்னென்னு தெரிஞ்சு நான் கவனிக்கலங்கிறாப்ல. எல்லாரும் கோபுறாங்க, கொண்டு விடுவோம் மிரட்டுறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சு பாக்குறேன், யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னும் கிடைக்கல, நான் வேணும்னா கேப்டன் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேங்கிறான். அடிங்கொய்யாலன்னு எல்லாரும் கோபுறானுங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல வில்லனோட டீமும் கப்பல் அந்த பக்கத்துல இறக்கிட்டு படகுல இங்க தீவு பக்கத்துல வராங்க. அந்த தீவுல உச்சியில எப்ப பார்த்தாலும் மின்னல் ஒரே இடத்துல திரும்ப 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 வெட்டிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஒரே இடத்துல விடாம மின்னல் வெட்டுது, சம்திங் ராங், அதை நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ. சரி ஓகே நல்லபடியா போயிட்டு வான்னு சாப்பிடறதுக்கு இவ ரெடி பண்ணி வச்ச இன்னொரு சாப்பாடை மீன் சாப்பாடு எடுத்து கொடுக்குறா. அது பாதிதான் வெந்திருக்கு, வேகாம இருக்குது. ஐயோ அப்பா அப்படின்னு, சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இங்கதான் புதையல் இருக்கும் தோண்டுங்கன்னு சொல்லியிருப்பாப்ல போல நம்ம புது கேப்டன். அதை நம்பி இவங்களும் 6 அடிக்கு தோண்டுவாங்க. தண்ணி தான் வருது, புதையல் வல்ல. புடிங்கிறாஃபனு விரட்டினதும் இவன் தெரிச்சு ஓடுறான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தன்னோட டீம் கிட்ட இருந்தே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கத்தில் நம்மளால நான் கிளம்புறேன்னு தனியா மலை உச்சியில ஏறி போறான். இவன் ஏறி போகும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம வில்லனோட டீம் அங்கே வந்து நிற்குது. வந்து பார்த்தா அங்கே ஒரு 12 ETA அப்படியே ரவுண்டாக சொருகி வச்சிருக்கிறாங்க. மலை உச்சியில இப்படி உலோகத்தை அப்படி எப்படி சொருகி வைக்கும்போது கோயில் கலசத்தில் எப்படி மின்னல் வெட்டுதோ அந்த மாதிரி மின்னலை இது இருக்குது. மின்னல் தடபுடல் தடபுடல்னு அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அந்த ஈட்டியை பிடிங்கி போடுப்பா அப்படின்னு வில்லன் உத்தரவு போட்டதும் படையில சில பேர் ஓடுறாங்க. மின்னல் வெட்டி அவங்க எல்லாம் அப்படியே சாகுறானுங்க. இதை பார்த்த சில பேர் பயந்து ஓடியாந்தா பயந்து ஓடியாரவங்களையும் குத்தி கொள்றானுங்க. பயப்படாம போனோம் அப்படின்னு அமிச்சு விடுறாங்க. இன்னும் சில பேர் ஓடி போய் ஒரு ஈட்டி அப்படி உருக பார்த்தா கீழே டிராப்பை செட் பண்ணிருக்கிறாங்க. வால் வந்து எல்லா பேரையும் குத்தி கிழிக்குது. தப்பான ஈட்டிய புடுங்க முயற்சி பண்ணா அவர்களுக்கு இந்த டிராப்பை வெளியில வந்து குத்து போல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வில்லன் யோசிச்சுட்டு இருக்கிறான் என்னடா பண்றதுன்னு. அப்பதான் அவனுக்கு அங்க இருக்க ஒரு கொடியையும் இன்னொன்னையும் நோட் பண்றான். இவங்களோட படையில கடைசி வர தனியால இறந்து சண்டை போட்டு கடைசியா ஒரு தளபதி இறந்து போனார். அவரோட மண்ட ஊடு அங்கங்கேயோ சொருகி இருக்கும். அவரோட உடல், அவரோட படையோட சின்னமும் அதுல எழுதியிருக்கும். அவர் தான் கடைசி தூணு இந்த நாட்டுக்கு. அப்போ அவரோட ஈட்டிய உருகுனா என்னன்னு வில்லன் யோசிக்கிறான். அதைத்தான் நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாப்பல. இந்த பக்கம் பார்த்தா எல்லாருக்கிட்டையும் பயந்து ஓடி ஒளிஞ்ச நம்ம புது கேப்டனும் பதட்டத்தை திரும்பி பாக்குறான். அங்க ஒரு பெண் குயின் சுத்தி தெரியுது. பெண் குயினை முதோதரவன் பாக்குறான். என்னது பறவை மாதிரி இல்ல, மனுஷ மாதிரி இல்ல, ஆனா நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது வாயில அதுகிட்ட ஒரு தங்க பிஸ்கட்டை வச்சுட்டு தூக்கிட்டு தெரியும். இது தங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. ஏ ஓடியாடா, தங்கத்தை பாத்துட்டா, ஓடியாங்கடா ஓடியாங்கடான்னு எல்லாரையும் கூப்பிட்டதும் எல்லாரும் ஓடியாருவாங்க. தங்கம்மா எங்க எங்கன்னு வந்து கேட்பாங்க. திரும்பி பார்த்தா பெண் குயினை காணோம். ஏ வாயில தங்க பிஸ்கட்டை வச்சுட்டு ஓடிச்சு, நான் பார்த்தேன், அது ஒரு பறவை மனுஷன் அப்படின்லாம் சொல்லுவான். இவங்க யாரும் நம்புறாப்ல இல்ல, பெசாம வெட்டி தள்ளிடுவோம், ரொம்ப ஓவரா பண்றான்னு வெட்டவே போயிட்டானுங்க. பார்த்தா பின்னாடி வந்து நிக்குது அந்த பெண் குயின், அதுவும் தங்கத்தோட. எல்லாரும் பார்த்து அதிசயித்து போயிட்டாங்க. பாத்தீங்களா நான் சொன்ன பறவை மனுஷன் இதுதான், இதுகிட்டு தான் அந்த தங்க பிஸ்கட் இருக்கு அப்படின்னு பறவைய பிடிச்சு வச்சுக்கிறான். அடுத்து கத்தி முனையில அந்த பறவை கிட்ட சுத்தி இருக்கிற டீம் விசாரணை பண்ணுது. ஒழுங்கா தங்கம் எங்க இருந்து, எங்க இருக்கு தங்கம், தங்கத்தை எங்க இருந்து எடுத்த, சொல்றியா குத்தி கொல்லட்டுமான்னு மிரட்டுறாங்க. அதால பேச முடியுமா என்ன,
குட்டாப்பல் மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனை எத்தி விட்டுட்டு நான் விசாரிக்கிறேன் பாருன்னு நம்ம புது கேப்டன் சொல்லுகனு குட்டி சொல்லு செல்ல குட்டி அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லவா போதது. அதே சமயம் திரும்பி பாக்குறாங்க, இவங்களோட கப்பலுக்கு பக்கத்துல நம்ம வில்லனோட கப்பல் வந்து நிக்கிது. வில்லன் கிட்டதான் பீரங்கி குண்டுகளையும் பீரங்கி வண்டிகளும் இருக்குது இல்லையா. சும்மா டம்மு 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 டம்முன்னு குண்டு மலை பொழியறாங்க நம்ம கப்பல் மேல. கப்பல் இருந்த சில பேர் அப்படியே படாப்படுறாங்க, கப்பல் சேதாரமாகிட்டே இருக்குது. அதே சமயம் இதையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு டைவர்ட் ஆயிருப்பான். அந்த கேப்ல வில்லன் சைட்ல ஒரு அம்பு விடுறவன் இருப்பான். அவன் சாகுடான அம்பு விடுவாப்ல, அம்பு உலோகம் தானே, அது அந்த ரவுண்டை தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது அது மேல இடிச்சு அதோட திசை லைட்டா மாறிடும். இல்லைன்னா நம்ம ஹீரோ சம்பவ இடத்துல செத்து போயிருப்பான். எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு கீழே வந்து விழுவான். பார்த்ததும் இங்கதான் இருக்கியா, வா வா ஒரு கை பாத்திரலான்னு வில்லனு கூப்பிடுறாப்ல. கடைசியா ஒரு தளபதி இருந்தான், அவனோட ஈட்டியை பிடுங்கினார்ல, அப்படி பிடுங்கும்போது கீழே இருந்து டிராப் எதுவும் வரல. அப்ப அதுக்கு கீழே தான் புதையல் இருக்கணும்னு தோண்டி பாக்குறாங்க. ஒரு பொட்டி கிடைக்குது, புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சது சந்தோஷப்படுறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், நம்மளோட கப்பல் அழிஞ்சிருச்சுன்னா அடுத்து நாம இங்க இருந்து நல்லபடியா போறதுக்கு நம்ம கிட்ட கப்பலே இல்லாம போயிடும், வேற வழி இல்ல. நம்ம கப்பல் சேதாரம் ஆயிடுச்சுன்னா எதிரிகளோட கப்பலை தான் நாம பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சில பேரை கூட்டிக்கிட்டு வராங்க. சில பேர் மலை மேல இருக்கிற நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணணும்னு அங்கிட்டு சில பேரை அமைச்சு வைக்கிறா. இங்க பறவை கிட்ட விசாரணை விசாரணைன்னு செம கூத்து நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம புது கேப்டன். அங்க அந்த பெட்டியை ஓபன் பண்ணாங்க இல்ல, ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வெறும் பாறைகள் தான் கிடக்குது, கல்லு தான் கிடக்குது, ஒரு முகமுடி மாதிரி ஒன்னு இருக்கு. என்னடாது மறுபடியும் புதுரான வில்லனுக்கே காண்டாகுது. அந்த கேப்ல நம்ம பைய உள்ளத்துல இறங்கி நாலு பேரை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். பயங்கரமா ஒரு ஜம்ப் அடிப்பாப்ல, எல்லா பேருக்கும் மத்தியில் அப்படி சூப்பரா லேண்ட் ஆக போறான்னு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்து ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதேன்னு ஓடுவான். இருந்தாலும் பெட்டியில இருந்து அந்த முகமுடி அவனுக்கு கிடைச்சிடும். முகமுடியை பார்த்தா அதோட வாய்ப்பகுதியில தான் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறாப்ல ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். மறுபடியும் புதுரான இவனும் பார்த்துட்டு சரி முகமுடி கிடைச்சிச்சு ஓடுவேன்னு ஓடுவாங்க. அதே சமயம் இவனோட டீம் ஆட்கள் அங்க வந்து நிக்கிறாங்க. பாஸ் உனக்கு உதவிக்காக நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து நிக்கிறானுங்க. இப்ப ரெண்டு பேர் டீமுக்கு நடுவுல சண்டை ஆரம்பமாகுது. விட்டா நம்ம பைய தப்பிச்சே போயிருப்பான், ஆனா இப்போ வந்திருக்கிற டீமுக்காக சண்டை போட்டாகணும். படு ஜோரா, ரெண்டு பக்கமும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் குண்டு மலைகளை புளிந்து நம்ம பசங்களோட கப்பலை மொத்தமா மூழ்கடிச்சிட்டாங்க. கப்பல் இருந்த ஆட்கள் எல்லாம் எகிரி குதிச்சு கடற்கரை ஓரமா நீந்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிடக்கிறதெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. கப்பல் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போய்கிட்டே இருக்குங்க. கீழே ஆல்ரெடி இது ஃபுல்லா எரிமலை ஏரியா, கீழே தண்ணி பட்டு ஒரு மாதிரி மேல்பரப்பு குளிர்ந்து போய் ஓடு மாதிரி ஆயிருக்கும். கரெக்டா அதுக்கு மேல இவ்வளவு பெரிய கப்பல் டங்குன்னு வந்து மோதும் போது அந்த ஓடு உடஞ்சு உள்ள இருக்கிற அந்த எரிமலை அப்படியே பிளம்பு அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குதுங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம புது கேப்டன் என்ன பண்ணிருப்பா, அந்த பெண்குயினோட கால்ல ஒரு கயத்தை கட்டி ஏய் தங்க இருக்கிற இடத்து கூட்டு போறியா இல்லையா அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருப்பான். அது பயந்து போய் ஓட ஆரம்பிக்கும். பின்னாடியே வெட்டிட்டு வந்தா அவரு ஜம்ப் அடிச்சு கடலுக்குள்ளேயே போயிடுது. பின்னாடியே இவனி எகிரி குதிச்சு ஒரு வழியா கைத்தை பிடிச்சிருவாங்க, கைத்தை பிடிச்சிருவான். ஆனா தண்ணிக்குள்ள போயிட்டா பெண்குயினோட வேகம் ஜாஸ்தி. அது ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு நீந்த ஆரம்பிக்க கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த இவன் பின்னாடியே அப்படியே அதோட ஆணு கத்திக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். படு வேகமா போகுது, பின்னாடியே முட்டி மோதி ஒரு வழியா அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறான். எங்கதான் இழுத்து கொண்டு போய் விடப்போகுதோ தெரியல. அந்த புரோக்கர் பொண்ணு ஒருத்தி இருப்பாள், அவ கடற்கரை ஓரமா ஒதுங்கி அப்படியே மங்கி கிடக்குறா. மேல நடந்த அந்த சண்டையில அவங்க கையில இருந்த முகமூடி அப்படியே தவறுதலா மலை உச்சியில இருந்து கீழே விழும். அதே சமயம் தண்ணிக்குள்ள மூழ்கினவன் மேல்பரப்புக்கு வந்து நிப்பான் நம்ம புது கேப்டன். கரெக்டா அவன் தலையிலேயே அந்த முகமூடி வந்து விழுகுது. என்னடா அது அப்படின்னு முகமூடி எடுத்து பாக்குறான். அதுல என்ட்ரன்ஸ்ல ஏதோ குறிப்பு போட்டிருக்கு புதையல்னு. மறுபடியும் குறிப்பா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு காண்டாவான். ஆனா எதுக்க பார்த்தா அந்த முகமூடி மாதிரியே மலையோட பின்பகுதியில செதுக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு குகை இருக்குது. ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன், உள்ள போய் பாப்போனும். இவனும் உள்ள வந்து பாக்குறான். உள்ள ஏதோ ஒரு பழைய கப்பல் ஒண்ணு லேண்ட் ஆயிருக்கிறாப்புல அவனுக்கு தெரியும். இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, ஒரு கப்பலையே மூழ்கடிச்சாங்க இல்ல வில்லங்களோட கப்பல். அவங்க உத்து பார்த்தா ரெண்டு படகு இவங்களை நோக்கி வருது. அம்பு மலை பொழியுது. யாரு, நம்ம பையன் வில்லு தவிர. களத்துல இறங்கி அம்பு மலைகளை பொழிஞ்சு பல பேரை தூரத்துல இருந்து காலி பண்றான். சத்து 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 சத்துன்னு ஏகப்பட்ட பேரு சாகுறானுங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு கைத்த பிடிச்சு அப்படியே அழகா ஜம்ப் பண்ணி உள்ள வந்து அவளும் நாலு பேரை வெட்டி சாக்கிறான். அடுத்து நம்ம பசங்களும் களத்துல இறங்கி வெட்டி சாக்கிறானுங்க. இங்க ஏதோ ஒரு கப்பல் கடந்ததா, அந்த கப்பல்ல ஏறி தப்பிக்கலாமேனு நம்ம புது கேப்டன் கப்பல்ல ஏறுவாரு. ஏறி உள்ள லேண்ட் ஆனா அந்த தங்க புதையல் இருந்த கப்பலே இதுதாங்க. இந்த கப்பல்ல தான் அந்த நாட்டோட ஜெனரல் பின்னாடி இந்த தங்கத்தை வச்சு நாட்டை மீட்கலாம்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாரு. ஆனா திரும்பி அவர் போய் சேரல, அதுக்குள்ள எல்லாருமே இங்க இறந்து போயிடுறாங்க. அவர்களோட கப்பல் டேமேஜ் ஆகாம இருக்குது, உள்ள அந்த தங்க புதையல் எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. பார்த்தா ஒரு கப்பல் நிறைய முழுக்க முழுக்க தங்கம் மிரண்டு போறான். நான் தங்க புதையலை கண்டுபிடிச்சிட்டேன்னு குஷி ஆகிறான். ஆனா அதே சமயம் சுத்தி நிறைய பெண்குயின்கள் வந்து நிக்குது. ஆள் கொஞ்சம் புதுசா இருக்கானு பக்கத்துல நெருங்கி வந்து பாக்குது. பலார்னு ஒரு பெண்குயினை அடிப்பான், பச்சக்கன் அது திரும்படிக்கும், திரும்படிச்சா திரும்படிக்கும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனை குத்த ஆரம்பிக்குது, கொத்த ஆரம்பிக்குது. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இவன் பண்ண அந்த அலப்பறையில சேட்டையில கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகையை விட்டு நகண்டு வெளிப்பக்கத்துல வர ஆரம்பிக்குது. வில்லனோட கப்பல்ல வேற படுஜோரா
சண்டை நடக்குது. அதே சமயம் கீழே பொளந்துச்சுல அந்த எரிமலை, அது அப்படியே வெடிச்சு செதறது. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம புள்ள ரொம்ப அருமையா சண்டை போடுறா. கப்பலை ரிப்பேர் பண்ணணும், வேற கப்பல் கிடையாது, சண்டையை நிப்பாட்டிட்டு சமாதானத்துக்கு போலான்னு கூட கூப்பிட்டு பாப்பா. ஆனா எதிரிகள் கேட்பதற்கு தயாராக இல்ல. இவளையே கழுத்தை பிடிச்சு நிற்பாங்க. விடுவாளா? ஒரு சூப்பர் ஜம்ப் அடிச்சு அந்த பய தலையிலேயே ஒரு எத்து விட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறா. சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கா கப்பலை எப்படியாவது காப்பாத்தணுமேனு. அதே சமயம் இவங்களை நோக்கி ஒரு கப்பல் வரத பாத்துட்டு, என்னடா அது புதுசா ஒரு கப்பல் வருதுன்னு நோட் பண்றா. இங்க இருந்து நம்ம புது கேப்டன் பாத்துட்டு, நான் உங்களுக்காக ஒரு புது கப்பலை கொண்டு வந்திருக்கேன், தங்க புதையலையும் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இங்க இருந்து கத்துவாங்க. மேல சண்டை போட்டு இருக்கிற நம்ம ஆட்கள் கூட சண்டையில ரெண்டு பேரும் பொத்து பொத்துன்னு வந்து விழுவானுங்க. திடீர்னு பார்த்தா கிளைமேட் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்கும். காத்து தண்ணி எல்லாம் மேல் நோக்கி அந்த இடத்துல போக ஆரம்பிக்கும். என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒண்ணும் பிடிபடல. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அமைதி நிலவும். அந்த கேப்ல தான் என்ன புதுசா இன்னொரு கப்பல் வருதுன்னு பாக்குறாங்க. அப்படியே ஜொலிக்குது. என்ன இப்படி ஜொலிக்குதுன்னு இங்க இருந்து பார்த்தா முழுக்க முழுக்க தங்கங்க. கப்பல் நிறைய தங்கம். ஜொலிக்காம இருக்குமா? கப்பல் கிடைச்சிருச்சு புதுசா, தங்கம் கிடைச்சிருச்சுன்னு இவங்களும் ரொம்ப குஷியா இருக்காங்க. உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, இங்க இருந்து புதையல் இருக்கிற அந்த கப்பலுக்கு ஏறி குறிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆட்கள்ல நிறைய பேர் அந்த பக்கத்துல வந்தாச்சு. ஹீரோயின் இந்த பக்கத்துல வந்தா முடிஞ்சு போச்சு, ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயம் வில்லைங்களோ அவங்க கப்பலே சேதாரமாகிற நிலைமையில இருக்குது. அந்த சமயத்துல புதுசா கிடைச்ச இந்த புதையல் கப்பலை வந்து டேமேஜ் பண்ணாம இருக்கிறோங்கிற அறிவு இல்ல. எல்லாரும் சாகட்டும் சொல்லிவிட்டு பீரங்கிய வச்சு குறிப்பாக்குறானுங்க. கரெக்டா சுட போற சமயம் நம்ம ஹீரோயின் பறந்து போய் ஒரு எத்து விடுவா. பீரங்கியோட திசையை மாத்தி விட்டுறா. வரிசையா அடிக்க வச்சிருந்த எல்லா பீரங்கிகளையும் டப்படப்படப்படப்படன்னு ஒரே புல்லட் மொத்த பீரங்கிகளையும் காலி பண்ணிடுது. எரிமலையும் வெடிக்க கப்பல் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இந்த வெடி விபத்துல வேற ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. அந்த போர்ஸே இவளை தள்ளும். இவளும் எகிரி குதிச்சு ஒரு வழியா பக்கத்துல இருந்து அந்த புதையல் கப்பலை வந்து விழுந்துட்டா. எல்லாரும் கேப்டனுக்கு என்னாச்சு ஓடி வந்து பாக்குறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கிறாங்க. கேப்டன் நல்லா தான் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா விதியோட விளையாட்ட பாருங்க, திடீர்னு அந்த இடத்துல கடலுக்கு அடியில இருந்த இன்னொரு நிலப்பகுதி அப்படியே உள்வாங்குதுங்க. தர அப்படியே உடஞ்சு கீழே இறங்குது. இதனால என்னாகும், மேல்பரப்புல இருந்த தண்ணி மொத்தமுமே அப்படியே கீழ்பரப்புல அந்த நிலத்துல விழுந்த ஓட்டைக்குள்ள பிளவுக்குள்ள போக ஆரம்பிக்குது. தண்ணி மொத்தமும் ஒரே டைம்ல உள்வாங்க ஆரம்பிச்சதும் ஒரு நீர் சுழல் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த நீர் சுழலுக்கு மத்தியில ஆல்ரெடி அந்த கப்பல் டேமேஜ் ஆகி சுத்தி தெரியுது. இவங்க கப்பல் இப்போ சுழல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு சுழலோட மையத்துக்கு போய்கிட்டு இருக்குது. இதை காப்பாத்தணும்னா மேல லிவரை பிடிச்சு இழுத்தாகணும். கேப்டன் போறாங்க. சுழலுக்கு மத்தியில இருந்து தரைக்கு கீழே இருந்து எரிமலை வெடிச்சு வேற மேல வந்துகிட்டே இருக்குது. தார்பாய விரிங்கடா அப்படின்னு சத்தம் போட்டு தார்பாய விரிக்க சொல்ல எல்லாரும் விரிக்கிறானுங்க. அதை ஒரு விடுச்சு எதிர் திசையில இப்ப வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் அங்க இன்னும் ஒரு பீரங்கி மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக எதிரி ஒருத்தன் பிளான் பண்ணுவான். நல்ல வேலை எரிமலை அப்படியே இவங்களோட கப்பலை அழகா தூக்கி கொண்டு போய் மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுருது. இத்தனை பேரும் காலி இறந்துட்டானுங்க. கடைசியில நம்ம தங்க புதையல் வண்டியோட நம்ம ஆட்கள் எல்லாம் தப்பிச்சு மேல வந்து நிக்கிறாங்க. இந்த யுத்தத்துல நம்ம ஹீரோயும் ஜெயிச்சிட்டா. இதையெல்லாம் மேல இருந்து பாக்குற நம்ம ஹீரோ, சண்டையில நீ ஜெயிச்சிட்ட, இங்க நடக்கிற சண்டையில நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப குஷியா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அடுத்த பஞ்சாயத்து சுனாமி மாதிரி அந்த சுழலுக்குள்ள இருந்து இவங்க வெளியில வரும்போது ஒரு பெரிய அலை மாதிரி இவங்களை அப்படியே மூழ்கடிக்க வரும். படு வேகமா இவ்வளவு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறா. எல்லாரையும் பிடிச்சு தார்பாயை பிடிச்சு இழுக்க சொல்ல அத்தனை பேரும் தார்பாயை பிடிச்சு இழுப்பாங்க. நம்ம புது கேப்டன் கூட ஜஸ்ட் மிஸ்ல படு வேகமா வண்டி போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் அலை கப்பலை மூழ்கடிச்சிருச்சு. அவ்வளவுதான், கப்பல் முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா வந்த போர்ஸ்ல தண்ணியை பொழந்துகிட்டு கப்பல் மேல வந்து லேண்டாங்க. அப்பாடா, இப்பதான் நம்ம ஹீரோக்கு உசுறு வரும், இனி நம்ம சண்டைய பாப்போமேன்னு அவனும் சண்டையில களத்துல இறங்குறான். மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. செமையா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல ரொம்ப போர்ஸா நம்ம பையன் சண்டை போடும் போது அவனோட கத்தி உடஞ்சு போயிடுதுங்க. வில்ல அவனோட கத்திய நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல சதக்குன்னு இறக்கிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செத்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். வீரன் தாண்டா எப்பவுமே ஜெயிப்பான்னு அந்த ஆள் வேற ஓவரா சீனை போடுவாரு. ஏன்னா உண்மையிலே அவர் வீரர் தான். ஆனா வெறும் உடல் பலத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா நட்பு வேணும், ஆபத்துன்னு வந்தா உதவி பண்றதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? அது நம்ம ஹீரோக்கு இருக்கும். ஒருத்தன் இந்தா பிடிங்க பாசு அப்படின்னு கத்தி எடுத்து வீசுவான். கரெக்டா அந்த ரவுண்டுக்குள்ள அந்த கத்தி வரும்போது இடி இடிச்சு அப்படியே நெருங்கி வரும். அந்த வாளுல இடி இறங்கும். அதை இவன் பார்த்துட்டு கரெக்டா வால் இவனை நோக்கி வரும்போது எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆக பார்ப்பார். யாரு? நம்ம வில்லன். அப்போ அந்த கேப்ல நம்ம ஹீரோ அவனோட ஷோல்டர்ல குத்தி இருந்த வில்லனோட கத்தியவே உருகி அந்த பயல ஓங்கி ஒரு வெட்டு வெட்டி ஸ்டார்டிங் பொசிஷன்லயே அவனை தள்ளி விட்டுறாரு. அங்கதானே ஆல்ரெடி தூக்கி எறிஞ்ச அந்த வால் வருது. இப்ப வேற இடி வேற சேர்ந்து அந்த வால்ல ஒரு இடிய பாய்ச்சி அந்த போர்ஸ் அப்படியே இடியும் சரி வாலும் சரி அட்ட டைம்ல வில்லனோட உடம்புல இறங்கி அவனை கருக்கியே கொன்றது. வில்லன் செத்து போயிட்டான். வில்லனோட ஆட்களும் ஜோலி முடிஞ்சு போச்சு. நம்ம ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சு கடற்கரையில கப்பலுக்காக காத்துட்டு இருக்காங்க. கப்பலை இவங்களை நோக்கி வருது. வில்வித்த வீரன் எகிரி குதிக்கிறான். என்ன இவன் எகிரி குதிக்கிறான்னு பார்த்தா கடற்கரையில ஒதுங்கி இருக்கிற அந்த புரோக்கர் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளையும் காப்பாத்திடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் வண்டியில ஏறிக்கிறாரு. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வண்டியில பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம புது கேப்டன் தன் பதவியை ராஜினாமா பண்றதாகவும் இருக்கிற கிடைச்ச அந்த தங்கத்துல ஆளாளுக்கு இவ்வளவுன்னு பிரிச்சுக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச தங்கத்தோட ஆபத்தே இல்லாத எதிரிகளே இல்லாத
விலங்கு பாம்பு லொட்டு லொசுக்குன்னு பூச்சிகள் இல்லாத ஒரு தீவுல என்ன இறக்கி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான். அந்த மாதிரி தீவை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாறை அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். என்னன்னு பார்த்தா ஒரு பாறை நிக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது, இதுல இறக்கி விடுவோம் அப்படிங்கிற. ஐயோ நான் அழுகிறேன். அப்புறம் தான் அட்வைஸ் பண்றா, ஆபத்தே இல்லாத ஒரு நிலப்பரப்புன்னு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது, எல்லா இடத்துலயும் ஒத்துமையா இருந்தா ஆபத்துக்களை ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு அருமையான ஒரு அட்வைஸை போட்டுவிட்டு காதலர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி படத்தை இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்ல படம் முடிஞ்சது சந்தோஷம் தான். கிடைச்ச இந்த பணத்தை வச்சு தங்கத்தை வச்சு எந்த நாட்டுக்கு இந்த தங்கம் சொந்தமோ அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது நம்ம ஹீரோட எண்ணம். அவனோட எண்ணம் நிறைவேறட்டும். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.